காவலும் என் காவலும் ஞானகீதமும் சந்தூரும் நாட்டமும் கொண்டாட்டமும் எல்லாமே சுவே எனக்கெல்லாமே சுவே தொல்லை மிகவும் உலகில் துணையை சுவே. ஜெபம் செய்வோம். இருமைய மகா ஈஸ்வரியுள்ள நல்ல ஆண்டவரே, உங்கள் நன்மையோடு நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி. இந்த அருமையான மத்திய வேளையில உம்முடைய பாதத்துல குடும்பமாக ஒன்று இணைந்து என் தேவன் உமை நாங்கள் நினைக்கவும் உமை ஆராதிக்கவும் உமை நாங்கள் அழைக்கவும் ஆண்டவரே உம்முடைய பொற்கரத்துல எங்களை அர்ப்பணிக்கவும் கொடுத்திருக்கிற இந்த நல்ல வாய்ப்புக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே ஒருவேளை இந்த நாளை நாங்கள் புறக்கணித்திருக்கலாம், ஆனால் என் தேவன் நீர் முன்குறித்தபடியே ஆண்டவரே இந்த நாளிலே நாங்கள் கூடி ஆராதிக்க எங்களுக்கு கொடுத்த ஆண்டவரே வாய்ப்புகளுக்காக ஆண்டவரே வாசலை திறந்து கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். மரியாளம் அவர்களை ஆண்டவரே உடைய பாதத்துல வைத்து ஜெபிக்கிறோம். அப்படியாய் எப்சி அவர்களுடைய பெற்றோரை உடைய கணக்கில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அதே போல சைமன் ஆண்டவரே மற்றும் சரவணனை ஆண்டவரே உடைய பாதத்துல வைக்கிறோம். விஜயனை உடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். குடும்பத்தின் மக்கள் யாவரையும் ஆண்டவரே நினைப்பீராக. உம்முடைய பரிசுத்த கரம் ஆண்டவரே நிழலிட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உம்முடைய பொற்பாதத்துல நாங்கள் எங்களை அர்ப்பணித்து உம்முடைய வார்த்தைக்காக உம்முடைய மன்னாவுக்காக காத்திருக்கிறோம். ஆவியானவர் அவரவர் விருப்பங்களுக்கு ஏற்ப அவரவர் உள்ளத்தின் வாஞ்சைகளுக்கு ஏற்ப என் தேவன் நல் வார்த்தையை அனுப்பி அவர்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். மனமாற்றத்தை ஏற்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். நாங்கள் முழுவதுமாக எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய தேவைகளும் உடைய கரத்தில் இருக்கிறதப்பா. அவரவர் தேவைகளை என் தேவன் நிறைவாக்கி சுகித்திருக்கவும் சுபீட்சமாய் இருக்கவும் ஆண்டவரே உதவி செய்யும் ஆசீர்வதையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபம் ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமே. பிரசங்கி 12 அதிகாரத்து வாசம். சரி, யார் வாசிக்கிறீங்க? யார் வாசிக்க முடியுமா? 12 அதிகாரம் பிரசங்கி 12. மண்ணானது தன் முன்னிருந்த பூமிக்கு
கேட்போமாக தலைகளை தாழ்த்துவோம், கண்களை மூடுவோம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கிருபை மகா ஐஸ்வர்யம் நல்ல ஆண்டவரை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம் சுவாமி. கொடுத்த வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தையின் ஆண்டவரே வியாக்கியானங்களை விளக்கங்களை என் தேவன் வெளிப்படுத்தி ஆண்டவரே உடைய மக்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாக அவருடைய உள்ளத்தை ஆயத்தப்படுத்தும்படியாய் ஆண்டவரே செவிகளை திறக்கும்படியாய் ஆண்டவரே எல்லா இடர்பாடுகள் எல்லா ஆண்டவரே இடையூறுகளை அப்புறப்படுத்தி உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளாக எங்களை மூடி மறைத்து உம்மை தியானிக்கையில் ஆண்டவரே நாங்கள் உம்மை காண உதவி செய்யும். நீர் வெளிப்படும், உம்முடைய வார்த்தை வெளிப்படட்டும். எங்களுக்கு உம்முடைய வார்த்தைகள் பிரயோஜனம் உள்ளதாக அற்புத அடையாளங்களை ஆண்டவரை உண்டு பண்ணக்கூடியதாக ஆண்டவரே சுவாமி நாங்கள் எங்களை முழுவதுமாக அர்ப்பணித்து உம்முடைய வழியில் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆவியானவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். அடியனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க, நீங்க பேசுங்க. உம்முடைய சத்தம் மாத்திரம் கேட்கப்படட்டும் சுவாமி. எல்லா தடைகளை அப்புறப்படுத்துங்க ஆண்டவரே. மனக்கண்களை ஆண்டவரே திறந்தருளும். உம்மை மாத்திரம் நோக்கி பார்க்கிற இருதயத்தை எங்களுக்கு தாரும். ஆவியானவர் பொறுப்பெடுத்து நடத்துமீராக. இங்க இருக்கிற உங்களுடைய மக்கள் ஆண்டவரே உங்களுடைய சத்தியத்தை கேட்க உதவி செய்யும். மாத்திரமல்ல, வர தடைப்பட்டவர்கள், கேட்க கூடாதவர்கள் ஆண்டவரே அனைவரும் உடைய சத்தத்தை கேட்க ஆண்டவரே உம்முடைய கண்களிலே எங்களுக்கு கிருபை கிடைக்கும் என்றாடுகிறோம். ஆவியானவர் பொறுப்பெடுத்து நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபமே எடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான வல்லமையான நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நமது மெய்ப்பனின் குரல் ஊழியங்களின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துதல்களையும் வணக்கத்தையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் பழகி பெருகி தேவனுக்கு பிரியமான மக்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கிறிஸ்துவுக்குள் உங்கள் அனைவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இப்ப 13வது வசனத்தை வாசிக்கணும். கடை தொகையை கேட்போமாக அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? காரியத்தின் கடை தொகை. நீ எங்க வேணா ஓடலாம், யார வேணா பார்க்கலாம், எதை வேணாலும் செய்யலாம், ஆனா முடிவு என்பது ஒன்றுதான். அதுதான் அதனுடைய அர்த்தம். காரியத்தின் கடை தொகையை கேட்போமாக அப்படின்னு ஆரம்பிக்குது அந்த வசனம். அப்புறம் தேவனுக்கு பயந்து அவர் கற்பனையை கைக்கொள். எல்லா மனுஷர் மேல் விழுந்த கடமை இதுதான். எல்லா மனுஷர் மேலும் இதுல வேற மாற்று கருத்தே கிடையாது. எங்க வேணா ஓடலாம், எத்தனை கோயிலுக்கு போகலாம், எத்தனை தெய்வத்தை உண்டு பண்ணிக்கலாம், என்னென்னமோ பண்ணிக்கலாம், ஆனால் முடிவு என்பது, உண்மை என்பது ஒன்றே ஒன்றுதான். அது தேவனுக்கு பயப்படுவது. அடுத்தது அவருடைய கற்பனைகளுக்கு கை, அவருடைய கற்பனைகளை கை கொள்வது. இதுதான் மனுஷர் மேல விழுந்த கடமையாக இருக்கிறது. என்ன என்ன என்னாச்சுமா? அப்படியா, சரி சரி சரி, பரவாயில்ல. கண்ணாடி போட்டுட்டு தானே, கண்ணாடி போடலாம்ல, போடுறாரா?
போன வீட்டுல விட்டு வந்துக்கிறீங்களா? சரி சரி, ஓகே, ரைட், பரவாயில்ல பரவாயில்ல, புரியுதா வசனம்? இப்ப நம்ம பேசுனது அதுதான் பேசணும் இல்லையம்மா? எங்கெங்க ஓடினாங்க, என்னென்னமோ பண்ணோம், ஆனா எங்கேயும் முடிவு கிடைக்கல. முடிவு எங்க? ஆண்டவர்கிட்ட தான் முடிவு. அதைத்தான் இந்த வசனம் நமக்கு உணர்த்துது. அதைத்தான் என்ன பண்ணுது இந்த வசனம் நமக்கு உணர்த்து, என்ன சொல்லுது? காரியத்தின் கடை தொகை, கடைசி நீ முடிவான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஒன்னே ஒண்ணு, தேவனுக்கு பயப்படுறதும் அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடப்பதும். இது மனுஷர் மேல விழுந்த ஒரு கடமையாக இருக்கிறது. அப்போ எல்லா மனுஷரும் எதை செய்ய வேண்டும்? தேவனை அறிகிற அறிவிலை வளர வேண்டும், ரைட்டா? இப்ப எப்சி என்ன தெரியுமா செய்யணும்? இப்ப எப்சிக்கு வந்து பிரச்சனை என்ன? வாந்தி வந்துன்னு. ஆனா எப்சி இப்ப ஆயத்தம் ஆகணும். எதுக்கு? கருவுல வர குழந்தைக்கு ஆண்டவரை சொல்லணும் இல்லையா? ஆண்டவர் யார், அவருக்கு எப்படி பயப்படுறது, அவருடைய கட்டளை என்ன, கீழ்படுகிறது, இத வந்து என்ன சொல்லணும்? கருவுலையே சொல்லி கொடுக்கணும். அதுதான் இந்த கூடுகையினுடைய அர்த்தம். அதுக்குதான் இது உன்னை எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுறது, அதனுடைய அர்த்தம் தான். இப்ப நம்ம பெரும்பாலும் என்ன செய்யறோம் அப்படின்னா, இது மாதிரி நம்ம வளர்க்கறது இல்ல. இந்த அடிப்படையில என்ன பண்றது இல்ல, நாம வளர்றதும் இல்லை, நாம செயல்படுறதும் இல்லை. அதனாலதான் பல்வேறு குழப்பங்கள் வர்றது. இப்ப சரவணன், அவங்க பேரு சரவணன். சரவணன் வந்து என்ன பேரு? ஆபிரகாம். கரெக்ட். இப்ப என்ன சரவணன் அவரு? அப்புறம் எப்படி போச்சு? ஆனா எல்லாரும் இன்னும் சரவணாவே இருக்கிறாங்களே, எப்படி அது? அடிப்படையே ஒண்ணு புரிஞ்சுக்கொள்ளணும். இப்ப இனிமே வந்து மாற்றங்கள் வரணும். இந்த மாற்றங்கள் எங்க வரணும், எங்க துவங்குது என்றால் கருவில் துவங்குகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் முக்கியம். கருவில துவங்குது. குழந்தை வந்து இப்ப வயிற்றுல இருக்கிற குழந்தை வந்து இந்த ஒவ்வொரு வார்த்தையும் அது கேக்குது, கேட்கிற அனுபவம் அதுக்கு இருக்கு, அந்த அறிவும் அதுக்கு இருக்கு. குழந்தை எப்படி வந்து பிறக்குது அப்படின்னா, முழுமையாக பிறக்கிறது. வெளியில பூமியில வந்து பிறக்கும் போது எப்படி பிறக்குது? முழுமையா பிறக்குது. பூமிக்கு வந்து அது வளர்றது இல்லை, அது இப்ப அது உருவாகிறது இல்லை, வயிற்று கருவில உருவாகிறது. அப்போ கருவில உருவாகிற பொழுதே அதை ஆண்டவருக்கென்று உருவாக்க வேண்டும். இந்த அடிப்படையை நாம புரிந்து கொண்டாலே பெரிய மாற்றத்தை நாம எதிர்பார்க்கலாம், சமுதாய மாற்றம். இப்ப இன்னொரு முக்கியமான விசேஷத்தை நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும். அதாவது என்னன்னா, இந்த பெண்கள் இருக்கீங்க, நீங்க பெண் மூணு பேர் இருக்கீங்க இல்லையா? இந்த பெண்களுக்கு என்று ஒரு விசேஷமான கிருபை இருக்கிறது கர்த்தரிடத்துல. விசேஷமான கிருபையை கர்த்தர் வைத்து வைத்திருக்கிறார். என்ன விசேஷம் அப்படின்னா, அவங்களுக்கு மூன்று பருவம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
இது ஆண்களுக்கு அந்த இதில் வரமாட்டாங்க, ஆனால் பெண்களுக்கு இது ரொம்ப விசேஷம். இந்த மூன்று பருவம் என்பது ஆண்களும் அப்படிதான் வளர்றாங்க, ஆனால் அவர்களுக்கு இல்லாத விசேஷம் பெண்களுக்கு உண்டு. என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூன்று பருவமாக பிரித்து கொள்ளலாம் உங்களுடைய வாழ்வை. உங்க ஒவ்வொரு வாழ்க்கையும் மூன்று பருவமாக பிரித்து கொள்ளலாம். முதல் பருவம் பிள்ளை பருவம், அது ஒரு பருவம். ரெண்டாவது ஒரு பருவம் இருக்கிறது, அது வாலிப பருவம் அல்லது பூப்படைகிற ஒரு பருவம் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது, உங்களுக்கு தெரியும். மூன்றாவது ஒரு பருவம் இருக்கிறது, அது தாய்மை அடைகிற ஒரு பருவம். இப்போ இந்த மூன்று பருவம் பெண்களுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு விசேஷம், ரைட்டா? இப்ப இந்த மூன்று பருவத்துல ரொம்ப விசேஷமான பருவம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாய்மை அடைகிற பருவம் தான் ரொம்ப விசேஷமான பருவம். ஏன் அது விசேஷம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நீங்க தான் சமுதாயத்தை உருவாக்குகிறீர்கள். ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்குகிற பொறுப்பு யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னா, ஒரு தாய் கிட்ட தான் அது துவங்குது. தாய்க்கு தான் அந்த பாத்தியதை இருக்கு, தாய்க்கு தான் அந்த பொறுப்பு கடமை அனைத்தும் அதிகமாக இருக்கு. ரெண்டு பேருக்கும் இருக்கு, ஆணுக்கும் இருக்கு பெண்ணுக்கும் இருக்கு. ஆனா விசேஷம் எப்படி அப்படின்னா, தாய்க்கு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு தாய் அந்த 10 மாதம் சுமக்கிற அந்த கருவில ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணி அந்த குழந்தைய வெளியே கொண்டு வரலாம். ஆனா இது நிறைய பேர் செய்யறதே இல்லை, ஏன்னா தெரியாது. அதை ஒரு பெரிய விசேஷமா நினைக்கிறேன். இப்ப இது ஏன் வாந்தி எடுத்துருக்குன்னு யாராவது பார்த்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏன் வாந்தி எடுக்குது? அப்படித்தான் இருக்கும். என்னம்மா அதெல்லாம் கரெக்டுமா? ஏன்னு கேக்குறேன் நான். நீங்க எல்லாம் கரெக்டு. இந்த அம்மா சொன்னாங்க, அது அது ஏதோ எடுத்துனேக்குது அப்படின்னு விட்டுறோம். அது வேண்டாம், அது பிடிக்கல அப்படின்னு ஏதோ சொல்றோம். தயிர் சாப்பாடு சாப்பிடுங்கிறோம், அதெல்லாம் ஏன்னு கேக்குறேன். அதாவது என்னன்னா, உடல் சுத்தத்தை உருவாக்குகிறது, புனிதத்தை உருவாக்குகிறது, கழிவுகளை எல்லாம் அப்புறப்படுத்துகிறது. அந்த கரு உருவாகும் போது எப்படி உருவாகணும்னா, பரிசுத்தமாய் உருவாகுது. அதுதான் அதனுடைய அடிப்படை. அதனாலதான் வாந்தி வெளியே வருது, வாந்தியா வருது. எதெல்லாம் உள்ள தேவையில்லாத போய் சேருதோ அதெல்லாம் வெளியே தள்ளுது. சுத்திகரிப்பு நடக்கிறது, முதல்ல நடக்கிறது சுத்திகரிப்பு. அந்த கரு உருவாங்கின உடனே வாந்தி வருது அப்படின்னா, சுத்திகரிப்பு நடந்து கொண்டிருக்கிறது என்று பொருள். ஆனா நம்ம அதை ஒரு 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 மாதிரி அதை என்னென்னமோ பண்ணி ஐயோ கஷ்டமா கஷ்டமா தான் இருக்கும். ஆனா என்ன நடக்குது, அதனுடைய உண்மை தன்மையை புரிந்து கொண்டால் அதனுடைய மகத்துவம் நமக்கு தெரியும். சுத்திகரிப்பு நடந்து கொண்டிருக்கிற வேளையில நாம் நம்மை ஒப்பு கொடுத்து அந்த சுத்திகரிப்புக்கு ஏற்ப நம்மை உருவாக்கி கொள்ள வேண்டும். அப்ப குழந்தை சுத்திகரிப்பில் இருக்கிறது இப்பொழுது. பிறகு சுத்திகரிப்பு ஆன பிறகு என்ன நடக்கும் அப்படின்னா, அவயவங்கள் அந்த டைம்ல தான் எல்லாமே அவயவங்கள்லாம் உருவாகுறது. 5வது மாதம் 6வது மாதத்துல அந்த குழந்தை என்ன பண்ணுது அப்படின்னா, வெளி உலக தொடர்பை ஏற்படுத்தி கொள்கிறது. 5வது மாதம் 6வது மாதத்துல இது நடைபெறுகிறது. அதனாலதான் நாமெல்லாம் என்ன சொல்லுவோம், உதைக்குது அதுக்கு ஏதோ சிரிக்குது. இப்ப நம்ம ஏதாவது சொன்னா சிரிக்குது சிரிக்குது சொல்றோம் இல்லையா, அசைது. சில விஷயத்தை கேட்டோன்னே துள்ளும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இதெல்லாம் அப்பதான் நடக்குது. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, கரு முழு வளர்ச்சியை பெற்றிருக்கிறது. வெளி உலகத்தினுடைய சத்தங்களை அது உணர்கிறது, கேட்கிறது. தாய் பேசுறத கேட்குது, தகப்பன் பேசுறத கேட்குது, மற்றவர்கள் பேசுகிறத கேட்கிறது. இன்னும் சிறப்பா சத்தியத்தை அதிகமாக கேட்கும். நான் பெரும்பாலும் சபைகள்ல போனா நான் சொல்ற ஒரு விசேஷம் என்னன்னு தெரியுங்களா, நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி, இப்ப முக்கியமா அந்த பிரெக்னண்டா இருக்கிறவங்களை பார்த்து நான் சொல்ற விஷயம், உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், உட்கார முடியாது, வாந்தி வந்துன்னு இருக்கும், முடியல, நான் படுத்துக்கணும், ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு பட்டா கூட, கொஞ்சம் சிரமப்பட்டாவது கொஞ்சம் உட்கார்ந்துரு. ஏன்னா இது சத்தியம், இந்த சத்தியத்தினால் உருவாக்கப்பட்ட குழந்தை அது. இந்த சத்தியத்துக்கு அது செவி கொடுக்கும்,
இந்த நேரத்துல இத கொஞ்சம் சிரம பார்க்காம உட்கார்ந்து இந்த சத்தியத்தை கேளுங்க. இது யாருக்கு போய் சேர்க்கிறதுனா குழந்தைக்கு தேவை. குழந்தைக்கு எப்படி போஷாக்கு தேவையோ, இப்ப சக்தி தேவையோ வளர்ச்சிக்கு, அதை விட ரொம்ப விசேஷமாக தேவையானது இந்த சத்தியம். இந்த சத்தியம் அதற்கு மிக மிக முக்கியமாக இருக்கிறது. நீங்க ஒரு வசனத்தை இங்க பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் லூக்கா நினைக்கிறேன், லூக்கா வாசிங்கம்மா. வாசிமா, நீ எதுவும் எப்படிங்களா இல்லையா? மத்திய 26லமா? ஒரே ஒரே நிமிஷம் நான் தரேன். லூக்கா 1:41. துள்ளிற்று இல்லையா? அப்ப என்ன குழந்தைக்கு வயசு தெரியுமா? 6 மாசம். அந்த குழந்தைக்கு என்ன வயசுல, வயிற்றுல இருக்கிற குழந்தையினுடைய வயது என்ன? 6 மாத குழந்தை அது. வயிற்றுல இருக்கிற மரியாள் போய் எலிசபெத்தை வாழ்த்துகிறார்கள். அப்ப வாழ்த்துகிற அந்த சத்தத்தை கேட்ட உடனே வயிற்றுல இருக்கிற குழந்தை என்ன பண்ணுச்சான்? துள்ளிற்று, ஆர்ப்பரித்தது, மகிழ்ச்சி அடைந்தது என்று பொருள் அது. அப்போ 6 மாத குழந்தைக்கு இந்த அனுபவம் எப்படி வருது அப்படின்னா, எல்லா குழந்தைகளும் தேவனுடைய சாயலில் உருவாக்கப்படுகிறது. அதைத்தான் ஆதியாகமும் 1:26 சொல்லுது நமக்கு. ஆதியாகமும் 1:26. நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக. போதும், இப்ப நல்லா கவனிமா. இப்ப இதுல ரொம்ப விசேஷம் இருக்கிற ஒரு காரியம் இப்ப அதுதான் நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும். அப்போ எல்லா மனிதர்களும், எல்லா மனித பிறவியும் யாருடைய சாயலில் உருவாக்கப்படுகிறார்கள்? தேவனுடைய சாயலில் உருவாக்கப்படுகிறார். அப்போ தேவனுடைய சாயலில் உருவாக்கப்படுகிற குழந்தைகள் அவருடைய சத்தத்தை கேட்ட உடனே என்ன பண்ணுது? துள்ளுகிறது, உற்சாகம் அடைகிறது என்று அர்த்தம். கரெக்டா? இதுதான் அதனுடைய அடிப்படை, இதுதான் அதனுடைய தொடர்ச்சி. இந்த தொடர்ச்சியை தான் இங்க நம்ம பார்க்கிறோம். இந்த தொடர்ச்சி இங்கதான், இங்கதான் வருது இல்லையா? அப்போ அவருடைய வார்த்தைக்கு கவனம் செலுத்த வேண்டும். இப்ப நம்ம கொஞ்சம் முன்னாடி கேட்டோம், இப்ப ஆபிரகாம் பேசினிருந்தாரு, நான் வந்து இப்படி எல்லாம் இருந்தோம், இப்படி எல்லாம் பண்ணோம், இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம், இப்படி எல்லாம் ஓடணும், அதெல்லாம் பண்ணோம், இதெல்லாம் பண்ணோம், எல்லாம் பண்ணோம்.
ஆனா ஏன் அந்த மாதிரி ஒரு மாறுபாடான காரியங்கள் நடைபெறுகிறது? ஏன் அப்படின்னா, அடிப்படையை நாம் புரிந்து கொள்ளாமல் செயல்படுகிறதுனால வர்ற விளைவு தான் அதெல்லாம் வருது. கரெக்டா? இப்ப ஆனா இப்ப எஃப்சியோட நிலைமை அப்படி இல்லை. எஃப்சி வந்து கரெக்டா அந்த ஸ்டேஜ்ல வந்து ஆண்டவருக்குள்ள வந்தாச்சு. ஆண்டவருக்குள்ள வந்து அதுக்கேத்த பயபக்திக்குள்ள ஒரு கணவனா பெற்றாச்சு. இப்ப குழந்தை கருவில் இருக்கும் போது சத்தியத்தை கேட்கிறோம். இப்ப இந்த அடிப்படையில வரும்போது பிள்ளை எப்படி வரும்? தேவனை அறிந்த ஒரு பிள்ளையாக பூமியில வந்து பிறக்க போகிறது. அப்போ பிறந்த பிறகு அந்த கடமையை நம்ம இன்னும் நிறைவேற்றணும். அந்த பிள்ளைய வந்து எப்படி நடத்தணும்? அந்த ஒழுங்குக்குள்ள நடத்தணும். அதை பைபிள் படிக்க வச்சு, சத்தத்தை கேட்கிற மாதிரி, ஆண்டவருக்கு கீழ்படிஞ்சு நடக்கிற மாதிரி, ஆலயத்துக்கு தவறாம கூட்டிக்கிட்டு போய், அதுக்கு வந்து அந்த ஒழுக்கம், அந்த ஒழுங்குக்குள்ள அந்த குழந்தைய வளர்த்து நாம உருவாக்குகின்ற பொழுது அது ஏற்ற வேளையில ஏற்ற காரியங்களை செய்கிற ஒரு பிள்ளையாக வளர்ந்து சாட்சியாக இந்த பூமியில வாழும். அப்போ இந்த அடிப்படை தான் மிக முக்கியமாக நாம ஒவ்வொருத்தரும் கடைபிடிச்சு நடக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப இந்த ஒழுங்கை நாம் கேட்டு அறிந்து அதன்படி நம்மை ஒப்பு கொடுத்து நாம் செயல்பட வேண்டும். ஆனா இந்த ஒழுங்கை நாம் தவற விட்டுட்டு பொதுவா என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, சபைகள்ல கூட பாப்பீங்க, சபைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா, பெரியவங்களுக்கு நல்ல ஊழியக்காரர் வந்து சத்தியம் சொல்லிட்டு இருப்பார். சின்ன பிள்ளைங்களுக்கு யார் சத்தியம் சொல்றாங்க பாத்திருக்கீங்களா? சண்டே கிளாஸ் இப்ப இந்த கொரோனா விட்டுருங்க, அதுக்கு முன்னாடி சண்டே கிளாஸ் ஒன்று வச்சு நடத்துவாங்க. இப்ப இது மாதிரி இல்லையா, இது மாதிரி சின்ன பசங்க கொஞ்சம் அக்கா மாதிரி, அக்கா அண்ணன் தம்பி இந்த மாதிரி ஆளுங்க தான் அவங்கள என்ன பண்ணுவாங்க, குழந்தைங்கள பார்த்து அவங்கள வளர்ப்பாங்க, அவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. கொஞ்சம் வித்தியாசமா, கொஞ்சம் சின்ன பசங்க கிட்ட விட்டீங்கனாக்கா நல்லா உட்காந்து கேட்டுனே இருக்கும். கொஞ்ச நேரம் பார்த்தன்னா எதையோ நோண்டின் இருக்கும். கொஞ்ச நேரத்துல டாய் அப்படின்னா அலர்ட் ஆயிடுவான். கொஞ்ச நேரம் பார்த்தனா மறுபடியும் ஏதோ வேலை செஞ்சிருப்பான். பாத்திருக்கீங்களே, எல்லாரும் அப்படிதான். உங்க பேத்தி மட்டும் இல்லை, எல்லா குழந்தையும் அப்படிதான். அப்போ என்ன தேவைப்படுது? கொஞ்சம் டியூனிங் தேவைப்படுது. கொஞ்சம் டியூனிங் பண்ணாலே என்ன ஆயிடுவாங்க, அவங்க அந்த ஒழுங்குக்குள்ள வந்துருவாங்க. ஆனா நாம என்ன பண்றோம் தெரியுமா? சபைகளும் சரி, குடும்பத்திலயும் நடக்கிற விஷயம்னா அவங்கள விளையா அப்படி விட்டுறது, அவங்க போக்கலையே. அவங்க என்ன ஆவாங்க தெரியுமா? நம்மள மாதிரி பெரியவங்களாவாங்க, நம்ம மனநிலையிலேயே வளருவாங்க, நம்ம போக்கிலேயே வளருவாங்க. ஆனா வளர்ந்த பிறகு பாஸ்டர் வருவார், மனம் திரும்பு. எப்ப சொல்றது? வயசானதுக்கு அப்புறம், 42, 46, 48 வயசுக்கு அப்புறம் மாறிட முடியுமா? நாம எப்ப மாறணும்? சின்ன வயசுலயே மாத்தணும். அதாவது 5 வளையாதது 50 கூட வளையாதுன்றாங்க. 5 வளையலா 50 கூட வளையாதுப்பா அப்படின்னு சொல்றான் ஒரு கணக்கு. அப்போ எப்ப வளைக்கணும்? சின்ன வயசுல வளைக்கணும். அதுதான் பெண்ட் ஆகும், எல்லாமே பண்ணும். ஆனா வளர்ந்த பிறகு பெண்ட் பண்ணா என்ன ஆகும்? உடஞ்சிடும். இந்த தவறுகள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த தவறு நடக்க கூடாது. அப்போ இந்த அடிப்படையில தான் நம்முடைய இப்ப இது எஃப்சிக்கு கரெக்டான ஸ்டேஜ்ல இப்ப போதனை நடந்துட்டு இருக்கு. ஏன்னா கருவில் இருக்கிற குழந்தைக்கும் போதனை. இப்போ இப்ப நம்ம எத்தனை பேர் உட்காந்துக்கிறோம்? 6 பேர். ஆனா 7 பேர், 7 பேருக்கு இப்ப என்ன பண்றோம்? நாம சத்தியத்தை சொல்றோம். ஏன்னா குழந்தைக்கும் சேர்த்து சொல்றோம். இப்ப குழந்தை கேட்டுக்கிட்டு இருக்குது, கரெக்டா? அப்போ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப இததான் சத்தியம் நமக்கு போதிக்கிறது. எப்படி போதிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 10-11 வசனம் வாசிங்க. 2 அதிகாரம் 10-11. அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், இதோ
எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை. தேவதூதன் என்ன பண்றான், அங்க ஒரு சம்பவம் இருக்கிறது. என்ன சம்பவம் சொல்லப்பட்டிருக்குன்னா, கிறிஸ்து பிறப்பை அறிவிப்பதற்காக தேவதூதர்கள் பூமிக்கு இறங்கி வருகிறார்கள். வந்து யாரை சந்திக்கிறார்கள், மேய்ப்பர்களை சந்திக்கிறார்கள். மேய்ப்பர்கள் காட்டுல உட்கார்ந்துகிட்டு ஆடு மேய்ச்சிட்டு ராத்திரியில குளிர் காஞ்சின்னு உட்காந்துக்கிறாங்க இல்லையா. அப்ப அந்த நேரத்துல அவங்களுக்கு வந்து செய்தி சொல்லப்படுகிறது. என்ன செய்தி, ஒரு நற்செய்தி சொல்றாங்க. என்ன நற்செய்தி, கிறிஸ்து பிறந்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு நற்செய்திய தேவதூதர்கள் மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கிறார்கள். சரி, அப்ப அறிவிக்கும் போது ஒரு விசேஷத்தை சொல்லி அறிவிக்கிறாங்க. அடுத்த வசனத்தை வாசிமா. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னிலையில் கிடத்தியிருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப மேய்ப்பர்களுக்கு தேவதூதர்கள் கிறிஸ்து பிறப்பினுடைய அடையாளத்தை சொல்றாங்க. கிறிஸ்து பிறந்திருக்கிறார், அவர் எங்கே பிறந்திருக்கிறார், அவரை நீங்க எப்படி போய் பார்க்கலாம், அவருக்கு என்ன அடையாளம் அப்படின்னு அங்க சொல்லப்பட்டிருக்கு. அங்க மூணு அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்கு. எத்தனை அடையாளம், என்னென்ன அடையாளம் அதுல சொல்லி பார்க்கலாம். சார் ஓகே, அவர் இங்கிலீஷ்ல சொல்றா, நீ தமிழ்ல சொன்னமா. சிலுவ இருக்கும், வசனம் இருக்கும், வெரி குட். வெரி குட், சரி, அதே மாதிரி இருக்கும். அது என்ன அடையாளம், துணியில என்ன சுத்தி வைக்கிறது, என்ன அடையாளம் அது, என்னமா துணி இல்ல இல்லம்மா, நீங்க கரெக்டா சொன்னீங்க. நீங்க சொன்னதுல ஒரு மாற்றம் பண்ணீங்க, நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட், எதுவும் தப்பு கிடையாது. ஆனா இங்க ஒரு அடையாளம் சொல்லப்பட்டிருக்கு. என்ன அடையாளம் அப்படின்னா, வாசிங்க 11. அது ஒரு அடையாளம், ஊர் பேர் சொல்றார் ஃபர்ஸ்ட், ஊர் பேர் அதான் தாவீதின் ஊர். அடுத்தது இது ரெண்டாவது அடையாளம், துணியில சுத்தி வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு, ரெண்டாவது அடையாளம். மூணாவது, முன்னணையில கடத்தி இருப்பார்கள் அப்படின்னு சொல்றாங்க. முன்னணை என்பது முற்றம் என்று பேர். ஒரு முற்றத்துக்கு முன்னாடி இருக்கும் குழந்தை, முற்றத்துல வச்சிருப்பாங்க கரெக்டா. இப்ப அந்த இடம் செருப்பெல்லாம் வச்சிருக்க பாருங்க, அந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எத்தனை அடையாளம் வந்திருக்கு இப்போ, மூணு அடையாளம் கரெக்டா. நீங்க இன்னும் கொஞ்சம் மாத்திக்கணும், நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட், ஆனா சொல்லப்பட்ட அடையாளம் இதுதான். சிலுவையை சொல்லல, வசனத்தை சொல்லல. என்ன அடையாளம் சொல்லியிருக்குது, தாவீதின் ஊரு, ரெண்டாவது வந்து துணியில சுத்தி இருக்கும், மூணாவது முன்னணை, இதுதான் அடையாளம் கரெக்டா. வசனம் சொல்ற, வசனம் வசனத்துல இருக்கிறது சொல்றேன் கரெக்டா. சரி, தாவீதின் ஊர் அப்படின்னா எந்த ஊரு அப்படின்னு கேட்டா, அந்த பெத்லகேம் எங்க இருக்குது, ஐந்தாவது இரண்டாவது அதிகாரம் அஞ்சாவது வசனம். தாவீதின் ஊர் அப்படின்னு சொன்னப்போ எது தாவீதின் ஊர் அப்படின்னு கேட்டா, பெத்லகேம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப அது மேய்ப்பர்களுக்கு தெரியும், நமக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரியும். அந்த காலத்துல அந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு தாவீதின் ஊர் அப்படின்னா அது பெத்லகேம் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அவங்க பெத்லகேம் போறாங்க. போயிட்டு ஒரு அடையாளம் தெரிஞ்சிச்சு, இன்னும் ரெண்டு அடையாளம், ஒண்ணு துணியில சுத்தி வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு, மூன்றாவது அடையாளம் முன்னணையில கிடத்திருப்பாங்க. இப்ப நான் உங்களை நல்லா புரிஞ்சுக்குங்க, குழந்தைய வந்து பிறந்த குழந்தைய வெறும் உடம்புலையா உட்கா படுக்க வச்சிருப்பாங்க இல்லையா, என்ன பண்ணுவாங்க, துணியில சுத்தி அது அனலா இருக்கணும் இல்லையா, சூட்டு சூடு குறையக்கூடாது இல்லையா, அந்த சூட்டுக்காகவே அதை வந்து அனலா வச்சிருப்பாங்க. இது யூஷுவலா செய்யறது தானே. அப்புறம் என்ன இங்க துணி அடையாளம், துணியில சுத்தி வச்சிருப்பாங்க எல்லா குழந்தையும். இப்ப அன்னைய தேதியில
கிறிஸ்து பிறந்தார் இல்லையா, அந்த தேதியில அதே பெத்லகேம் ஊர்ல ஒரே குழந்தையா பிறந்திருக்கும். நிச்சயமா பல குழந்தைகள் பிறந்திருக்கும், பல குழந்தைகள் அந்த அந்த ஊர்ல நிச்சயமா பிறந்திருக்கும். அப்ப இது என்ன துணியில சுத்தி, எல்லா குழந்தையும் துணியில தான் சுத்தி வச்சிருப்பாங்க, இந்த குழந்தைய மட்டும் ஏன் துணியில சுத்தி வச்சிருக்க சொல்லி சுத்தி வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லுது வசனம். ஏன் இன்னும் குழந்தைய தான் சுத்தி வச்சிருப்பாங்க, ஆனா தேவ தூதர்கள் வந்து மேய்ப்பர்களுக்கு சொல்றாங்க, ஸ்பெசிபிக்கா வந்து சொல்றாங்க துணியில சுத்தி இருப்பாங்க, சொல்லுதா இல்லையா? ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரு அழகான வார்த்தை இருக்குது, வெளிப்படுத்தல் விசேஷம். வெளிப்படுத்தல் 19:16 ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய எங்க எங்க இருக்குமா பத்தியா, இந்த வஸ்திரத்தை எங்க சொல்றாங்களா, துணியில சுத்தி வச்சு, என்ன துணியில சுத்தி வச்சிருப்பாங்க, ராஜாதி ராஜா தேவாதி தேவன் என்ற நாமம் தரிக்கப்பட்ட வஸ்திரம் அந்த குழந்தைய சுத்தி இருக்கும். புரியுதா, புரிஞ்சுதா இல்லையா? அப்போ அடுத்த அப்படி வாசிமா, அடுத்தது அந்த வசனத்தையும் வாசிமா, தொடையின் மேலும் பத்தியா. அப்ப குழந்தைக்கு தொடையில எப்ப எழுதுவாங்க, கருவுல எழுதுற விஷயத்த சொல்றாருங்க, கருவுல தான் எழுத முடியும் குழந்தைக்கு. இப்ப நீ சொல்லலாம் அது எழுதுறாங்க அப்படின்னு, எப்ப எழுதுனாங்க, கருவுல எழுதுனாங்க. அப்போ கருவுல எழுதினாங்க அப்படின்னா கருவிலேயே அதை அதற்கு ஏற்ப அதை உருவாக்கினார்கள் என்று பொருள். அதை தான் இப்ப நான் சொல்றேன். இப்ப அந்த குழந்தை இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறது, அவருடைய வார்த்தையே கண்டிப்பா எல்லா குழந்தையும் கேட்கும், கண்டிப்பா கேட்கும். ஏன் இது அந்த வார்த்தையினால உருவானது, வார்த்தையினால உருவாக்கப்பட்டது. ஏன் அதுக்குதான் வசனத்தை சொன்னேன், ஆண்டவர் சொல்றாரு நான் மனிதர்களை என்னுடைய சாயலில் உருவாக்குவேன், என்னுடைய ரூபத்தில் உருவாக்குவேன் என்று பேசுகிறார். அப்ப அந்த விசேஷம் குழந்தை கருவில, குழந்தை எப்ப தெரியுமா பிரச்சனையில ப்ராப்ளம்ஸ் எப்ப தெரியுமா ஸ்டார்ட் ஆகுது, குழந்தை வெளியில வந்து உலக சூழ்நிலையை பார்த்து சூழ்நிலையிலாவது அது மாறும் போதுதான் அது மாற்றம் பெறுகிறது. உலகம் பார்த்து அவன் ஒருத்தன் குழந்தை, இப்ப அந்த குழந்தைகிட்ட போனீங்கன்னா நம்ம பார்த்துனே இருக்கோம், ஒருத்தன் எதையாவது ஒண்ணு கையில எடுத்தா அதுவும் போய் எடுக்கும் இல்லையா, ஒரு காரியத்தை செஞ்சா அவன் செஞ்சா அதுவும் செய்யும், ஒருத்தன் எகிரி குச்சா இதுவும் எகிரி குதிக்கும், அவன் ஏன் எகிரி குச்சான்னு தெரியாது அதுக்கு, அவன் வேற எதுக்கோ குச்சிருப்பான், இவரும் என்ன பண்ணுவாரு அவனோட சேர்ந்து குதிக்கும். அது எப்ப நடக்குது அப்படின்னா குழந்தை பூமியில வந்து பிறந்ததுக்கு அப்புறம் சூழ்நிலையை பார்த்து தன்னை மாத்திக்கும். ஆனா கருவில இருக்க குழந்தை எப்படி பிறக்குது, பரிசுத்தமாய் பிறக்கிறது. அதுக்கு அதனாலதான் இந்த வாந்தி விஷயம் எல்லாம் நடக்குது, ஏன்னா குழந்தை பரிசுத்தமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லா கழிவுகளையும் எடுத்துக்குது, உடனே பாடி ஒத்துக்காது. இப்ப என்ன நினைக்கிறதுல பாடி வந்து நீ சாப்பிட்ட உடனே ஏன் வாந்தி எடுக்கிற தெரியுமா, அது வேண்டாத பொருள் உள்ள போகுது அப்படின்னு நினைக்குது பாடி, கரெக்டா? இப்ப ஒண்ணு இல்லம்மா, நமக்கு ஒவ்வாத ஒரு பொருளை, இப்ப இதை விட்டுரு எப்சியை விட்டுரு, நமக்கே ஒவ்வாத விஷயம் வயிற்றுக்குள்ள போனா என்ன பண்றோம், வாமிட் பண்றோம். அப்ப என்ன அர்த்தம், அது வேண்டாத ஒரு பொருள் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வெளியில வருது. அது போலதான் எப்சிக்கு என்ன நடக்குது அப்படின்னா எது சாப்பிட்டாலும் வாமிட் வரும், ஏன்னா அந்த சூழ்நிலையில அதுக்கேத்த மாதிரி செட்டப் உள்ள நடந்துகிட்டு இருக்குது, எதையுமே உள்ள விடாது. இப்ப அந்த உடம்பு குழந்தைய வந்து அந்த அளவுக்கு அந்த கருவை உருவாக்கி கொண்டிருக்கிறது, எது உள்ள போனாலும் இது வேண்டாதது தள்ளிடுது, வேணாம் இது வேணாம் எனக்கு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு தள்ளி தள்ளி விட்டுறது. அதனாலதான் அந்த வாமிட் நடக்குது, அது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நடக்கும், அதுக்கப்புறம் செட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா செட் ஆகி அது அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான சக்தியை உள்வாங்கிறதுக்காக அது நடந்து கொண்டிருக்கு. அப்போ குழந்தை பரிசுத்தமா இருக்கிறது, அப்ப அந்த பரிசுத்தமான குழந்தைய வெளி உலகத்துல கொண்டு வந்த பிறகும் பரிசுத்தமாய் அதை வளர்க்க வேண்டும். அப்போ அந்த பொறுப்பு யாருக்கு அதிகமா இருக்குன்னா தாய்க்கு இருக்கு, தாய்க்கு அப்புறம் தகப்பனுக்கு இருக்கு, தகப்பனுக்கு அப்புறம் உறவுக்காரங்களுக்கு இருக்கு.
ஆனா குழந்தை வெளியே வந்தோன்னு என்ன திரும்ப பண்ணுவாங்க, மாமா இது மாமா உதை, இந்த மாமா உதை அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். ஒரு மாமா வணக்கம் சொல்ல சொல்லி கொடுக்குறோம் குழந்தைக்கு, சொல்லி கொடுக்கறது இல்ல, உதை திட்டு, திட்டுனா ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் சேர்ந்து சிரிக்கிறது. குழந்தை திட்டுச்சு, அம்மாவை திட்டுச்சு, அம்மாவை திட்டுச்சுன்னு ஒரு பெருமையா பேசுவாங்க. பாத்துக்கிறீங்களா, ஊரெல்லாம் போன் போட்டு சொல்லுவாங்க, என் பையன் என் பேரை வந்து என்ன திட்டினா, கரெக்டா? அப்போ அந்த மாதிரி ஒரு செட்டப்ல நம்ம வளர்க்கு, அது என்ன நினைக்குதுன்னா திட்டினா நல்லது போலது அப்படின்னு அது பழகிக்குது. அதுவே ஆனா வளர்ந்த பிற்பாடே அதையே குழந்தைய அடிக்கிறது, திட்டாத ஏன் திட்டுற சொல்றோமா இல்லையா? முதல்ல குழந்தையா இருக்கும் போது ஓகே ஓகேன்னு சொல்றோம், கொஞ்சம் பெருசானதுக்கு அப்புறம் அதை தள்ளுறோம். ஸோ இந்த பழக்கம் எல்லாம் தவறான பழக்க வழக்கங்களினால ஏற்படுகிற ஒரு காரியம், இதை நாம புறந்தள்ள வேண்டும். கரெக்டா? இப்ப ஆண்டவருடைய நம்ம இதுல என்ன படிச்சோம், பிரசங்கில காரியத்தின் கடை தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து. இதுதாங்க இதுதான் கடைசி, இதை தவிர வேற எதுவுமே கிடையாது. நீ எங்க போய் எந்த மூலையில போய் நின்று எங்க போய் என்ன பண்ணாலும் கடைசியா வந்து நிக்கிறது எதுவா இருக்கும் நிக்கும் அப்படின்னா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படி என்பதுதான் கடைசியா இருக்கும். அப்ப அதை முதல்ல ஸ்டார்ட் பண்ணு, கரெக்ட்? அப்படிதானே நம்ம யோசிக்கணும், அதுதான் எல்லாமே பிரதானமானதாக இருக்கிறது. அப்போ அந்த பிரதானமான காரியங்களுக்கு நாம் இப்பொழுதே நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் என்ன பண்றாரு, நம்மை அழைக்கிறார். கரெக்டா? அப்ப நாம நம்மை முழுவதுமாக ஆண்டவருக்கு என்று ஒப்பு கொடுக்க வேண்டிய சூழல்ல நாம வளரணும். தவறான காரியங்கள் இப்ப நான் உங்களுக்கு சொன்னேன், நான் உடனே ஒரு ஏன் வரமாட்டேன் அப்படின்னு யோசித்தேன் அப்படின்னா, போனா இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கு, இந்த சூழ்நிலைய நாம வந்து எப்படி மேற்கொள்றது? இன்னொருத்தர் வந்து நமக்கு என்ன சொல்லக்கூடாது, புத்தி சொல்லக்கூடாது, நாம ரெடியா இருக்கணும். ஓ இது இப்படி இருக்கா, இப்படி வரப்போதா, நாம கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கலாம் அப்படின்ற ஐடியால தான் பார்த்தோம். ஆனா நீங்க திரும்ப இது பண்ணி கூப்பிடும் போது சரி போலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு சரி வரலாம் அப்படின்ட்டு வந்தோம். அப்போ இதுதான் ரொம்ப முக்கியம், நம்முடைய செயல்பாடுகளிலே ரொம்ப நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்முடைய எண்ணங்கள் சரியா இருந்தா செயல்பாடுகள் என்ன இருக்கும், சரியாக மாறிவிடும். எண்ணம் தவறாக இருந்தால் செயல்பாடும் தவறாக தான் இருக்கும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இவைகளை தான் வசனம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. இப்ப நான் உங்களை ஒண்ணு கேட்கிறேன், நீங்க இப்பதான் சமீபமா சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சீங்க, சர்ச்சில் என்ன உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க, அல்லது வசனம் என்ன சொல்லி கொடுக்குது, வசனம் என்ன சொல்லி கொடுக்குது, ஆண்டவரை பத்தி சொல்லு, அப்புறம் என்ன சொல்லி கொடுக்குது? வெரி குட். நான் என்ன கேக்குறேன்னா, அதுல என்ன இருக்குது, பைபிள்ல என்ன இருக்குது, என்ன வார்த்தை என்ன சொல்லுது, அந்த வார்த்தையில என்ன இருக்குது, சத்தியம் இருக்கு. அந்த சத்தியத்துல என்ன இருக்குது, வசனத்துல என்ன இருக்குது, கிருபை இருக்கு. கிருபையில என்ன இருக்குது, சரி பரிசுத்தம்னா என்ன, பரிசுத்தம்னா என்ன, அப்ப வசனம் என்ன சொல்லி கொடுக்குது அப்படின்னா, அன்பா இருங்கள் அப்படித்தானே சொல்லி கொடுக்குது வசனத்துல, அதுதானே இருக்கு, அன்பா இருங்க, நேசிங்க, விட்டு கொடுங்க, போய் பேசாதீங்க, சமாதானமா இருங்க, யாவரோடும் சமாதானமா இருங்க, எல்லாரையும் அரவணைங்க அப்படின்னு தானே சொல்லி கொடுக்குது. எங்கேயாவது வித்தியாசமான வார்த்தை இதுக்குள்ள இருக்குமா, அதுதாங்க சத்தியம். அப்படித்தானே சொல்லி கொடுக்குது வசனம், அப்படித்தானே சொல்லி கொடுக்குது, விட்டு கொடுப்பா பரவாயில்லப்பா, நீ எடுத்துக்கிறியா எடுத்துக்கியா, நீயே சாப்பிட வச்சுக்கோ, அப்படித்தானே சொல்லி கொடுக்குது. அப்போ இதுதான் சத்தியம், இதுதான் ஒழுக்கம், இதுதான் பரிசுத்தம் என்பதை தான் வசனம் நமக்கு போதிக்கிறது. ஆனால் நாம அதை என்ன பண்றோம், அது கடினமான உபதேசம் நினைச்சு அதை ஒதுக்கி தள்ளிடுறோம். இப்ப பிரச்சனையே அங்கதான்,
ஏன் இப்ப இவர் லேட்டா வந்தாருனாக்கா, அங்க போனா அவங்க உண்மையா இருக்கு குடிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க, அவங்க வேண்டாத வேலையெல்லாம் செய்யாத அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு அவருக்கு தெரியும், கரெக்டா? ஆனா அதை எப்படி சொல்றாங்கன்னா, அங்கெல்லாம் நான் எல்லாம் வரமாட்டேப்பா, அங்கெல்லாம் வந்தா கட்டுப்பாடு இல்லையா, அங்க வந்து விசில் அடிக்க சொல்லுவாங்களா, அங்க டான்ஸ் ஆட சொல்லுவாங்களா, குதிக்க சொல்லுவாங்களா, ஓட சொல்லுவாங்களா, சண்டை போட சொல்லுவாங்களா, சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஆனா எங்க சண்டை போடலாம், வெளியில, இது இல்லாத இடத்துல எல்லாம் செய்யலாம், அங்க கட்டுப்பாடு கிடையாது. ஆனா சத்தியத்துக்குள்ள வந்துட்டா கட்டுப்பாடோட இருக்கணும், ஒரு ஒழுங்குக்குள்ள இருக்கணும், அவங்க கிறிஸ்தவர்கள் என்ற ஒரு அந்த ஒரு ஒழுங்குக்குள்ள வரணும். அது வந்து என்ன ஆயிடுது, கட்டுப்பாடு. ஆனா அதை தான் நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், ஐயோ இங்கெல்லாம் போனா ரொம்ப பிரச்சனைப்பா. ஒரு முறை ஒண்ணு இல்லை, நான் பைபிள் கொடுக்கறதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன், எங்க ஆர்காட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு, இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லாரும் இருக்காங்க, உள்ள போனி பைபிள் கொடுக்கறதுக்கு உள்ள போனோம்னு, ஐயோ பைபிளா கொடுக்குறீங்க, ஐயோ ஒழுங்கா இருக்கணுமே, வேணாங்க எனக்கு, ஐயோ ஒழுங்கா இருக்கணும், இதெல்லாம் பச்ச ஒழுங்கா இருக்கணுமே, ஐயோ வேணாம். இதுதான் 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 பிரச்சனையே. இப்ப நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இதுதான், ஏன் லேட் ஆகுது வர்றதுக்குன்னா, இத புடிச்சுக்கிட்டா ஒழுங்குக்குள்ள வந்துடணும், இது இல்லைன்னாக்கா இஷ்டம் போல வாழலாம், ஒரு கட்டுப்பாடு கிடையாது. இது ஒண்ணுதான் வித்தியாசம், இதுதான் இதை வந்து ஆனா மக்கள் எப்படி சொல்றாங்கன்னா வேற விதமா சொல்றது, ஐயா அது கடவுளே கிடையாது, அது ஃபாரின் கடவுள், அது என்னென்னமோ ஏதாவது ஒண்ணு சொல்றது. ஆனா விஷயம் என்னன்னாக்கா, இதுக்குள்ள வந்துட்டா சத்தியத்துக்குள்ள கட்டுப்பட்ட மாதிரி பாண்டேஜ் ஒத்து அப்படியே அமைதியா இருக்கணும், பொறுமையா இருக்கணும், பொறுப்பா இருக்கணும், ஒழுங்கா இருக்கணும், கீழ்ப்படிதலா இருக்கணும், எல்லாத்தையும் விட்டு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு. இப்ப இதுதான் வாழ்க்கை, இந்த வாழ்க்கையை கற்றுக் கொடுப்பதுதான் வேதம். இந்த வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறதெல்லாம் சத்தியம். சத்தியம் என்பது என்ன, நாம் வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டிய ஒவ்வொரு அடிப்படையான விசேஷங்களை இது நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது. இந்த உணர்த்துதலை நாம் நம்முடைய உள்ளத்துல உள்வாங்கி செயலில் காட்டி நாம் நடக்கும் பொழுது அது ஆசீர்வாதமாக மாறுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த ஒழுங்கு தான் நமக்கு மிக மிக அவசியம். இந்த ஒழுங்குக்குள்ள நாம வந்துட்டோம் அப்படின்னா அடுத்தது என்னன்னா வளர்ச்சி தான், முன்னேற்றம் தான். இதுதான் இப்ப உங்களுக்கு சொல்லும் போது சொன்னாங்க, அக்கா சொன்னாங்க, உறவுக்காரங்க எல்லாம் சொன்னாங்க, இங்க வந்துருப்பா உனக்கு நல்லது, உனக்கு நல்லது நடக்கும். எதை வச்சு சொன்னாங்க அப்படின்னா, நீ ஒழுங்குக்குள்ள வந்துருவேன், ஊதாரியா இருக்க மாட்டேன், நீ தேவையில்லாத காரியத்துல நீ நேரத்தை செலவிடாம சரியான காரியத்துல உன்னுடைய செலவினங்களை நடந்து கொண்டால் அது எதை கொடுக்கும், உனக்கு வளர்ச்சியை தான் கொடுக்குமே தவிர உனக்கு வேற எதுவும் கிடைக்காது. இப்ப அவரே சொன்னாரு, 42-43 வருஷம் வரைக்கும் எனக்கு வீடு கட்டணும்ன்ற எண்ணமே வரல. ஏன்னா அவருடைய எண்ணம் எல்லாம் என்னவா இருந்துச்சு, வேற வேற சிந்தைகள் இருந்தது. வா பணம் வந்துச்சா, எங்க தூக்கி அங்க ஓடு, சினிமா பாரு, அங்க ஓடலாம், திருவிழா பண்ணலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலாம், அப்படித்தான் எண்ணம் ஓடின்னு இருந்துச்சே தவிர. ஆனா இந்த சர்ச்சுக்குள்ள வந்த உடனே என்ன ஆயிடுச்சு, ஒழுங்குக்குள்ள வந்த உடனே அவருடைய எண்ணங்கள் முன்னேற்றத்திற்கான சிந்தைகள் வர ஆரம்பித்தது. இதுதான் அடிப்படை. சர்ச்சுக்கு வந்தோடனே வீடு கட்டணும்னு அர்த்தம் கிடையாது, கரெக்டா? சர்ச்சுக்கு வந்தோடனே வீடு கட்டணும்னா இல்லை, அப்படி இல்லை. என்னன்னா குணங்கள் மாறின உடனே ஏற்ற அடிப்படைகள் வளர ஆரம்பித்தது. இப்ப நீங்க இப்ப இவங்களெல்லாம் அந்த ஒழுங்குக்குள்ள கொண்டு வந்தோடனே ஒரு கடை வச்சுட்டு, கடை வச்சு அப்புறம் தொழில் பண்ணி, தொழில் பண்ணோன்னு அடுத்தது என்ன, கல்யாணம் பண்ணி, கல்யாணம் பண்ணோன்னு என்ன நடக்கணும், ஒரு குழந்தை பிறக்கணும், குழந்தை பிறந்த அடுத்தது என்ன பண்ணணும், அந்த பிள்ளைய ஸ்கூலுக்கு கொண்டு போகணும், ஸ்கூலுக்கு கொண்டு போன உடனே அந்த பிள்ளைய மேல் படிப்பு படிக்க வைக்கணும், அந்த பிள்ளை அடுத்தது என்ன பண்ணணும், அதுக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுக்கணும், அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும், அதுக்கு ஒரு நல்ல திருமணம் பண்ணி, எப்படி அப்படிதான், அதுதான் ஒழுங்கு இல்லையா. இதுதான் அடிப்படையாக நடக்கிற ஒரு விசேஷம். அப்போ எது முக்கியம் அப்படின்னா, சத்தியத்திற்குள் நம்மை ஒப்பு கொடுப்பது, சத்தியத்திற்குள் நம் கட்டுப்பட்டு நடப்பதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்கும், மாறிடும், சூழ்நிலைகள் மாறிடும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப நம்ம என்ன செய்யணும், நாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு நடப்பதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா சூழ்நிலைகள் மாறி நம்முடைய செயலில் மாற்றங்கள் வந்து நாம் நம்முடைய ஒழுங்குக்குள்ள வருவோம்,
சமுதாயத்துல நாம எப்படி இருப்போம், ஒரு முக்கியமான அங்கமாக நாம் இருப்போம், ஒரு பொறுப்பு இருக்கும், குடும்பத்துல முக்கியமான ஒரு பொறுப்பு நமக்கு வரும், நம்முடைய செயல்பாடுகள்ல மாற்றம் வரும். இது எல்லாம் எங்க வந்து நிக்குது, சத்தியத்துல வருது. அதுதான் அந்த வசனம் சொல்லுகிறது, காரியத்தின் கடை தொகையை பார்ப்போமாக. என்ன கடை தொகை? கர்த்தருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளுக்கு கட்டுப்படு. கற்பனைகள் என்றால் என்ன? தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படி, ஓய்வு நாளை அனுசரி, அதுதான் கட்டளை. அப்போ இதெல்லாம் ஒழுங்குக்குள்ள வர்றது. இந்த ஒழுங்குக்குள்ள நம்ம வந்தால் ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய வாழ்க்கை மாற்றம் பெறும், வளர்ச்சி பெறும், முன்னேற்றம் அடைவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. செய்ய வேண்டியதை இதை இனியாகிலும் நாம் இதை உணர்ந்து முழுமையாக நாம் செயல்பட ஆரம்பிக்க வேண்டும். உங்க பிள்ளைக்கு சொல்லுங்க, உங்க பிள்ளை இந்த ஒழுங்குக்குள்ள கொண்டு வாங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அவன் இஷ்டத்துக்கு வருவான் பாத்துக்கலாம், அதெல்லாம் கிடையாது. அதுக்கு உடனே வரணும். லேட்டு லேட்டானா அப்புறம் அதுக்கான லேட்டு போயிடும். இப்ப உங்களுக்கே லேட்டு. நீங்க எப்ப வந்திருக்கணும்? இவர் குழந்தையா இருக்கும்போது வந்திருக்கணும். ஆனா இப்ப எப்ப வந்திருக்கிறாரு? 46 வயசுல வந்திருக்கிறாரு இல்லையா? அப்ப எவ்வளவு பெரிய கேப்? 50 வீணாயிடுச்சு. அப்போ இது வந்து உங்க பிள்ளைக்கும் வரும் இல்ல? இப்ப நீங்க முன்னாடி வந்திருந்தா உங்க பிள்ளை எங்கேயோ இருந்திருப்பார், கரெக்டா? உங்க பிள்ளை எங்கேயோ இருந்திருக்கணும். ஆனா என்ன, நாம லேட்டா வந்ததுனால பையன் இப்போ எங்கேயோ அலைஞ்சிருக்கிறான் இல்லையா? அப்போ பொண்ணு எங்கேயோ எப்படியோ இருந்திருக்கணும். அதெல்லாம் எல்லாருடைய வாழ்க்கையும் எங்கே இருக்கிறது என்றால் சத்தியத்தில் இருக்கிறது. நாம் சத்தியத்துக்குள் வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கை அதற்கேற்ற மாற்றங்களுக்குள்ள வரும், ரைட்டா? அப்ப நீங்க என்ன பண்ணணுமா, இப்ப இருந்தே நல்ல ஜெபம் பண்ணு, கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணு. பிள்ளைக்கு நீ வாசிக்கிற வசனத்தை வந்து சத்தமா வாசிக்க பழகு. வாசிக்கும் பொழுது அந்த மனநிலை உன்னுடைய, இப்ப நிறைய விசேஷம் நீ புரிஞ்சுக்கணும், கோபப்படக்கூடாது. அதெல்லாம் வந்து என்னப்போ குழந்தைய பாதிக்கும். நீ கோபப்பட்ட அது உள்ள மாற்றணும். அப்போ அதுக்கேத்த மாதிரி அப்போ அந்த ஒழுங்கை நீ இப்பொழுதே செய்யணும். இப்ப நீ ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போது நீ என்ன நினைக்கணும், இது குழந்தைக்கு அது ஒரு வித்தியாசத்தை கொடுக்கும் அப்படின்ற உணர்ச்சியை வளரணும். கண்டிப்பா அப்படி வரும்போது அதற்கேற்ற வளர்ச்சிய, அதற்கேற்ற மாற்றத்தை நீங்க பார்க்கலாம். அந்த குழந்தை வெளியில வரும்பொழுது ஒரு ஆசீர்வாதமான ஒரு குழந்தையாக, உங்க குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக, சமுதாயத்திற்கு சாட்சியாக அது வரணும். அதற்கு ஏற்ப நாம் நம்மை உருவாக்கி கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஒப்பு கொடுப்போமா? தலைகளை தாழ்த்துவோம், கண்களை மூடுவோம், ஆண்டவரை நாம் நோக்கி பார்ப்போம். ஹலலூயா, 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 ஹலலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றி சுவாமி. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் இவ்வளவு நேரம் ஆண்டவரே இதில் வெளிப்பட்ட வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். உடைய மன்னாவை எங்களுக்கு கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். இந்த மன்னா ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கும் பிரயோஜனமாக ஆண்டவரே நீ மாற்றி தந்ததற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் உடைய பாதத்துல வைக்கிறோம் ஆண்டவரே. ஜானை உடைய கரத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் சுவாமி. ஜானை ஆண்டவரே தயவாய் ஆண்டவரே சந்திங்க, நினைத்தருளும் ஆண்டவரே, மாற்றங்களை கொடுப்பீராக ராஜா, மனமாற்றத்தை ஏற்படுத்துவீராக ஆண்டவரே. அப்படியா சுவாமி, ஆபிரகாம் சாராள் ஆண்டவரே என்கிற ஆண்டவரே எப்சியுடைய பெற்றோரையுடைய பாதத்துல வைத்து ஜெபிக்கிறோம். அவளுடைய உள்ளத்தின் வாஞ்சைகளுடைய எண்ணங்களை ஆண்டவரே நீர் ஈடேற்றும்படியாய் ஆண்டவரே, மனமாற்றத்தை ஏற்படுத்தும்படியாய் இன்னும் ஆண்டவரே உம்மை அண்டி ஜீவிக்கிற, உம்மை இன்னும் நெருங்கி ஜீவிக்கிற அந்த அனுபவத்துக்குள்ளே அவர்களை நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எப்சிக்காய் ஜெபிக்கிறோம், சைபனுக்காய் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு கொடுத்திருக்கிற அருமையான ஆண்டவரே சுவாமி கர்ப்பத்தின் கனிக்காக ஆண்டவரே நன்றி ராஜா. அந்த குழந்தை ஆண்டவரே கருவிலே ஆண்டவரே உம்மை அறிகிற அறிவிலே வளர்ந்து உமக்கு சாட்சியாய் ஆண்டவரே இந்த குழந்தை இந்த பூமியில வரும்பொழுது உம்மை மகிமைப்படுத்துகிற பிள்ளையாக அந்த பிள்ளையை ஆண்டவரே நீர் மாற்ற வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். மரியாளமாவுக்காக ஆண்டவரே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய பிரயாசங்களுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு வாரமும் இப்படியாய் ஆண்டவரே இந்த உபவாச கூடுகை ஆண்டவரே ஆண்டவரே உம்முடைய பாதத்துல அமர்ந்திருந்து ஆண்டவரே உம்மிடத்துல மன்றாடுகிற அந்த கிருபை அவர்களை கொடுத்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் தயவாய் நினைப்பீராக. விஜயனுடைய பாதத்துல வைக்கிறோம், விஜயனுக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி.
அந்த மகனுக்கு ஆண்டவரே நீர் ஆண்டவரே உமை வெளிப்படுத்துங்க, ஆண்டவரே உமை அறிகிற அறிவிலே அவன் வளர உதவி செய்யுங்க, தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்து சாட்சியாய் ஆண்டவரே அநேகருக்கு ஆசீர்வாதமாக வாழ்கிற சூழலை கர்த்தாவே நீர் உருவாக்க வேண்டுமா என்று வைக்கிறோம். இந்த குடும்பத்தினுடைய பாதத்துல வைக்கிறோம் ஆண்டவரே. எஃப்சிக்கு நல்ல ஆண்டவரே சுக பிரசவத்தை கட்டளையிட வேண்டுமா என்று வைக்கிறோம். எல்லா பலகீனத்தையும் என் தேவர் நீக்கி சமாதானத்தை ஆண்டவரே கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே பலப்படுத்துங்க கர்த்தாவே. உற்சாகத்தை கொடுங்க ஆண்டவரே. உமை அறிகிற அறிவிலே உமக்கு சாட்சியாய் வாழ்கிற ஆண்டவரே அந்த அனுபவத்தை ஆண்டவரே இவர்களுக்கு ஆண்டவரே இந்த பருவத்திலிருந்தே கொடுத்து வழிநடத்தும்படியா ஜெபிக்கிறோம். காப்பாற்றும் ஆண்டவரே அப்பா இந்த குடும்பத்தை ஆண்டவரே சாட்சியாக நிறுத்தும், அநேகருக்கு ஆசீர்வாதமாக நிறுத்தும் ஆண்டவரே. ஆசீர்வதிய சுவாமி தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபமேல் எடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசை